கலங்கிய கண்கள், சோகம் படர்ந்த முகங்கள், இவைதான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் மக்களின் இன்றைய நிலை. அப்பகுதியில் உள்ள சுமார் 260 வீடுகள் பக்கிங்ஹாம் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அவற்றை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கிய போது அங்கு வசித்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர், போராட்டங்களிலும் ஈடுபட்டனர். அவர்களில் திடீரென்று தீக்குளித்த கண்ணையா என்பவர் 90% தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளது. இடிக்கப்பட்ட வீடுகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கலங்கிய கண்களுடன் கோருகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் தங்களை வெளியேற்றக்கூடாது என்று கோவிந்தசாமி நகர் மக்கள் கோருகின்றனர். மாற்று குடியிருப்புகள் தங்களுக்கு வேண்டாம் என்று மறுக்கும் அவர்கள் இதே இடத்தில்தான் வீடு வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். இடிச்ச வீட்டை கட்டி கொடுக்கற மாதிரி வீடு இடிக்க கூடாது எங்களுக்கு, சரிங்களா? வீடு இடிக்க கூடாது. பசங்க வந்து படிக்கிற பசங்க இருக்குதுங்க, அது எக்ஸாம் பாதிக்கப்படுது. வீடு இடிச்சாமே வீடே இல்லன்ற நிலைக்கு இருக்கு. வசித்து வந்த வீடுகள் இப்போது கான்கிரீட் குப்பையாக கண்முன்னே கிடக்க பக்கிங்ஹாம் கால்வாய் கரையோரம் கை குழந்தைகளுடன் தவித்து வருகின்றனர். தங்களுக்கான வாழ்வாதாரம் சூழ்ந்திருக்கும் பகுதியை விட்டுவிட்டு பல கிலோமீட்டர் தொலைவில் தரப்படும் மாற்று குடியிருப்பிற்கு மாற முடியாது என்கிறார்கள். உங்க கொடுக்கற ஏரியா வந்து செம்மஞ்சேரி எழில் நகர் கண்ணகி நகர் அப்படி சொல்றாங்க. எங்களால் அங்கே போக முடியாது. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அவங்க கொடுத்த இடம் போய் 12வது நம்பரில் போய் பார்த்தா கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ட்ரைனேஜர் தனியாக இருக்கு. எங்களால் அங்கே போய் வாழ்க்கை நடத்த முடியாது. இந்த ஏரியா விட்டு எங்களால் எங்கேயும் போக முடியாது. இந்த நிலையில் சென்னை ஆரைபுரத்தில் வீடுகளை இடித்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன் தமிழில் இருந்திருக்கார். சார், வணக்கம். பாதிக்கப்பட்ட மக்கள், வீடுகளை இழந்த மக்கள் ஒரு புறம், இன்னொரு புறம் உத்தரவு போட்ட உச்சநீதிமன்றம், அதை செயல்படுத்தக்கூடிய அரசாங்கம், எந்த பக்கத்தில் நின்று இந்த பிரச்சனையை அணுகிறதுங்கிறதே குழப்பமா இருக்கு. மக்களுடைய கண்ணீரும் வேதனையும் பார்க்கும்போது சிரமமா இருக்கு. உச்சநீதிமன்றம் ரொம்ப கடுமையா உத்தரவை செயல்படுத்துங்க, தேவைப்பட்டா போலீஸ் கூட பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுது. உத்தரவை செயல்படுத்த வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு. பிரச்சனை எப்படி அணுகிறது? நீதியும் சட்டமும் மக்களுக்கானதே ஒழிய யாரோ சில நபர்களுக்கானது கிடையாது. எனவே நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்பை தமிழக அரசாங்கம் அப்படியே கண்மூடிக்கொண்டு அமல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது. தமிழக அரசாங்கம் இந்த வழக்கில் மறுசீராய்வு மனு கண்டிப்பாக போட வேண்டும். மயிலாப்பூர் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலைபுரம் கோவிந்தசாமி நகர் இளங்கோ சாலை என்பது அது ஆக்கிரமிப்பு பகுதி கிடையாது. ஏற்கனவே 2008வது ஆண்டு ஒரு தனி நபர் ஒருவர், ராஜுரா என்று சொல்லக்கூடிய ஒரு தனி நபர் ஒருவர் போட்ட பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கில் 2009வது ஆண்டு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வருகின்ற பொழுது பொதுப்பணித்துறை 2009வது ஆண்டு துவங்கி ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 625 வீடுகளில் 366 வீடுகள் பக்கிங்ஹாம் கால்வாயின் கரையில் இருக்கிறது. அந்த வீட்டை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த 625 வீட்டில் 366 வீடு தான் ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்கிறது, மற்ற வீடுகள் ஆக்கிரமிப்புக்குள்ள இல்லை என்று 2014வது ஆண்டு அந்த கோவிந்தசாமி நகரில் பக்கிங்ஹாம் சேனலை ஒட்டியிருக்கக்கூடிய கரையில் இருந்த 366 வீடு அகற்றப்பட்டாச்சு. அதற்கு பிறகு இந்த வழக்கில் கோவிந்தசாமி நகர் இளங்கோ தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் எல்லாம் சங்கமாக சேர்ந்து வழக்குக்கு போறாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு தனிநபர் ஒருவர் பொதுநல வழக்கு போடுறார், தனிநபர் ஒருவர் பொதுநல வழக்கு போட்டா பொதுநல வழக்கு போட்ட உடனே சம்பந்தப்பட்ட குடியிருப்புக்கு சம்மன் இஷ்யூ பண்ணோம்ல, நாங்கள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கிற பகுதி மக்கள், இந்த இடம் என்பது நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி கிடையாது, 1971வது ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட பகுதி, இது நாங்கள் கூட சொல்லலைங்க. 2019வது ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தோட தலைவராக இருந்த மரியாதைக்குரிய தர்மேந்தர் பிரதாப் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அபிடேட் கொடுக்கிறார். இந்த இடம் என்பது 1971வது ஆண்டு தமிழக அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி தெளிவாக சொல்றார். நீர்பிடிப்பு பகுதியோ அல்லது நீர்நிலையோ கிடையாது, இது பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு இடம். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்துல தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தான் 1971 நான் பிறகுறதுக்கு முன்னாடி அலாட் பண்ணி கொடுக்குது. அப்ப இது எப்படி ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க?
அப்ப ஆக்கிரமிப்பு சொல்லும் போது தமிழ்நாடு அரசாங்கம் அது தார்மீக உரிமையின் அடிப்படையில இந்த மக்கள் எங்களுடைய இடத்துல குடியிருக்கிறாங்க, இந்த இடம் எங்களுக்கு தேவையில்லை, மூன்று தலைமுறையாக வாழக்கூடிய அந்த மக்கள் அமைதியாக சந்தோஷமாக அந்த இடத்தில் வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே, அந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்ல மறுசீராய்வு மனு போட்டு அதை தடுப்பதற்கு வழி செய்ய வேண்டுமே அவர்கள் சொன்னார்கள் என்று குடியிருப்பை இடிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவையான நேரம் கொடுத்தாச்சு அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது, மாற்று இடம் கொடுத்தாச்சு அப்படின்னு அரசாங்கம் சொல்றாங்க. இதுல ஏன் மக்கள் கன்வின்ஸ் ஆகல, என்ன பிரச்சனை அதுல? இல்ல சார், அதுதான் சொல்றேன், இது நான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் கிடையாது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசாங்கத்தின் குடிசை மாற்று வாரியம் தான் இந்த இடத்துல நீ குடியிருங்க சொல்லி எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்குது. அதை நம்பிதான் அவங்க வந்து வீடு கட்டுறாங்க. அதை நம்பிதான் நாங்க வந்தோம்னா, இது சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, எங்க தாத்தா சேர்த்து, எங்க அம்மா சேர்த்து, எங்க அப்பா சேர்த்து இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எங்க தாத்தா எங்க அம்மா எல்லாரும் உருவாக்கி இந்த சொத்தை இன்னைக்கு திடீர்னு நீ வீடு இல்ல போயிடு அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒருவேளை வந்து அரசாங்கம் சொல்ற மாதிரி இல்ல நீதிமன்றம் சொல்ற மாதிரி நீர்பிடிப்பு பகுதியோ அல்லது நீர்நிலையோ இருந்தா நம்ம வந்து சரி கரெக்ட், இது வந்து ஒரு சமூகத்தை பாதிக்குதுங்களா? இது நீர்பிடிப்போ அல்லது நீர்நிலையோ கிடையாது, நீர்வழி கால்வாயோ கிடையாது, அரசாங்கத்தோட பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானதா இருக்குது. இதுல இன்னொன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு முன்னாடி பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இந்த இடத்துல சமயநில இடத்துல தமிழ்நாடு அரசாங்கத்தோட மின்வாரிய கட்டடம் இருக்கு, தமிழ்நாடு அரசாங்கத்தோட மெட்ரோ வாட்டர் அலுவலகம் இருக்கு. ஆனா இது ஆக்கிரமிப்பு ஆகாது, அங்க இருக்கக்கூடிய குடிமக்கள் மட்டும்தான் ஆக்கிரமிப்புனா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உண்மையிலேயே இந்த அரசாங்கம் நீதியின் பின்னால் நிற்க அப்படி சொன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு சென்னை மாநகரம் இருக்குல்ல, சென்னை மாநகரம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 250 ஏரி இந்த மாநகரத்துக்குள்ள இருக்கு. ஒன்றுபட்ட சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2500 மேற்பட்ட ஏரிகள் இருந்து திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு எல்லாம் சேர்ந்தது. இன்னைக்கு சென்னை மாநகரம் சொல்லி நாம் வரையறை பண்ணியிருக்கிற இந்த பகுதிகளில் 250 ஏரி இருக்கு. இந்த 250 ஏரி நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லி சென்னை நகரம் முழுசு தூக்கிமே வெளில குட்டிட முடியுமா? இவங்க யாரு, குப்பை ஆகுங்க? சென்னை நகரம் என்பது உழைப்பாளி மக்களால் உருவாக்கப்பட்ட நகரம், இவர்கள் தான் கட்டி அமைக்கிறாங்க. இந்த மக்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து உருவாக்கியதை நீங்க ஒரு நிமிஷத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து முறையா எனக்கு சம்மன் இஷ்யூ பண்ணல, என்னோட ஆர்குமெண்ட கேட்கவே இல்ல, ஒன் சைடா எக்ஸ்பார்ட்டி மாதிரி வச்சிட்டான்னு சொன்னா ஒரு தீர்ப்பு சொல்லுவது என்பது இது நீதிமன்ற மாண்புகளுக்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது, இது அநீதியான தீர்ப்பை ஒழிய இந்த தீர்ப்பை தலைமையில் தூக்கி கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபொழுதும் அது அமலாக்க கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் மறுசீராய்வு மனு போட்டு அந்த மக்களை அதே இடத்தில் குடியிருப்பதற்கு வகை செய்ய வேண்டும், இடிக்கப்பட்ட வீடுகளை கட்டி கொடுக்கணும். திரு வேல்முருகன், இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிற போதெல்லாம் வரக்கூடிய சிக்கல்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது? அவங்களுக்கு தொலைதூரத்தில் குடியமர்த்துற போது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறதுனாலதான் அவங்க அந்த பகுதிகளுக்கு மறுகுடியமர்வுக்கு போறதுக்கு தயக்கம் தெரிவிக்கிறார்கள். ஆனா அரசாங்கம் இங்கிருந்து அப்புறப்படுத்துறதுல முனைப்போடு இருக்கு, நீதிமன்றமும் ஆக்கிரமிப்புகள் அக்கறப்படுத்தணும். இதை கேஸ் டு கேஸ் பார்க்கணுமா, இல்ல பொதுவாகவே இதுல ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷனா அரசாங்கம் எடுக்க வேண்டியதா இருக்கா? இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கேஸ் டு கேஸ் தான் டீல் பண்ணும், எல்லா கேஸையும் வந்து ஒரே மாதிரி பொதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா ஒன்னு ஒன்னு பெக்குலர் இஷ்யூ. இப்ப உதாரணத்துக்கு கோவிந்தசாமி நகர், 2019 மே மாசம் 13 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தோட தலைவராக இருந்த IAS அதிகாரி மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதாப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது வந்து 1973 தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தால் நோட்டிஃபை பண்ணப்பட்ட பகுதின்னு அறிவிக்கிறார். அறிவிக்கிறது மட்டுமல்ல, அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுக்கிறார், இது பொதுநல வழக்கு என்ற பெயரில் தனியார் ஒருவர் தன்னுடைய சொந்த லாபத்திற்காக தொடுக்கப்பட்ட வழக்கு, எனவே அரசாங்க தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய சட்டத்தின் அடிப்படையில் நோட்டிஃபை பண்ணப்பட்ட பகுதியை மறுபடியும் டீ நோட்டிஃபை பண்ண முடியாது, எனவே இது ஆக்கிரமிப்பு இல்லை, அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிடேவிட் கொடுக்கிறார். அந்த அஃபிடேவிட்டை சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணவே கிடையாது. இன்னும் ஒண்ணு, ஒருவேளை அது பப்ளிக் போயிருந்தாங்கன்னு சொன்னா பப்ளிக் ஆர்கியூ பண்ண முடியும், பப்ளிக்கான சம்மன். அரசாங்கமும் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோங்கிறத உச்சநீதிமன்றத்தோட கவனத்துக்கு கொண்டுட்டு வரவே இல்லையா? கொண்டு வரவே இல்லை, அதுதான் பிரச்சனை. அதோட விளைவு தான் என்னன்னு சொன்னா, இப்ப வந்து சொன்னா சுப்ரீம் கோர்ட் என்னன்னா எக்ஸ்பார்ட்டியா கணக்கெடுத்து இந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு வந்து வரும்போது என்னன்னா இந்த மக்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது. மக்கள் வரும்போது என்னன்னா அரசாங்கம் ஒண்ணு தலையிடணும், தலையிட்டு இது வந்து நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஏரியா, அப்போ நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஏரியா இது வந்து நீர்பிடிப்போ நீர்நிலையோ இல்லாத பகுதியில் எப்படி நீங்கள் இடிக்க சொல்கிறீங்க? அப்போ மறுசீராய்வு மனு போட்டு கவர்மெண்ட் என்னென்னா, தமிழ்நாடு நீங்கள் வந்து சென்னை மாநகரத்தில் ஏராளமான இடங்களில் குடிசை மாற்று வாரியம் நோட்டிஃபை பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு லயோலா காம்பஸ் ஓரத்தில் இருந்த நுங்கும்பாக்கத்தில் ஏராளமான மக்கள், அப்போ வந்து குடிசை மாற்று வாரியம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், லயோலா ஓரமாக இருந்த மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணும் முடிவு பண்ணும்போது என்ன சொன்னால், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஏரி வீட்டு வசதி கழகம் லேஅவுட் போடுறாங்க,
அதுக்கு பக்கத்தில் நான் சொன்னால் அம்பேத்கர் நகர்னு சொல்லி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இடத்தை அலாட் பண்ணி நோட்டிஃபை பண்ணி இது வந்து குடிசை மாற்று வாரியம் இடம் சொல்கிறாங்க. நாளைக்கு இது நீர்பிடிப்பு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்தான் சொன்னா நீ அகற்றுன்னு சொன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஆற்ற முடியுமா? ஏன்னா நீ கொடுத்த ஏரியா தானே, அது நானா போய் ஆக்கிரமிக்கல. சென்னை நகர் முழுசும் நீங்க சூளைப்பள்ளத்துல விருகம்பாக்கத்துல ஆலப்பாக்கத்துல இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். பாரத் நகர் சேலையூர் பாரத் நகர்ல இப்படி நூற்றுக்கணக்கான ஏரியால தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் ஒன்னு ஒன்னும் ஸ்பெசிஃபை பண்ணி ஒவ்வொரு இஷ்யூ வரும்போது என்ன நோட்டிஃபை பண்ண ஏரியா இன்னைக்கு இது எல்லாமே வந்து நீர்நிலை சொல்லி எப்படி அப்புறப்படுத்த முடியும்? அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணி கொடுத்த ஏரியாவை டீநோட்டிஃபை பண்ணி கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எனவே சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட என்னன்னா அது வலுவான தன்னுடைய ஆர்குமெண்ட் வைக்கணும். ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா நீர்பிடிப்பு நீர்நிலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்கியூ பண்றதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வலுவான ஆர்குமெண்ட் வைக்கணும். நீங்க தமிழ்நாடு தவிர இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களிலும் ஏரி சிஸ்டம் கிடையாது. ஏன் ஏரி சிஸ்டம் கிடையாது? தமிழ்நாட்டில் அணை கட்டணும்னா ரெண்டு மலைகளுக்கு ஊடால ஆறு போனதான் அணை கட்ட முடியும். நம்மளுடைய பூகோள அமைப்பு அதுக்கு சாதகமா இல்லை. எனவே அன்னைக்கு விவசாய தேவைக்கு நீர் தேவைக்காக சொன்னா ஆத்திலிருந்து கால்வாய் வெட்டி ஏரி மயாக்கி ஏரியிலிருந்து விவசாயம் பண்ணாங்க. சென்னை நகரத்தில் ஏரியை பயன்படுத்தி எந்த நிலத்தில் விவசாயம் பண்ண போறீங்க? ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏரியை பயன்படுத்தி எந்த ஏரியாவில் விவசாயம் பண்ண போறோம்? அப்போ ஒரு ஏரின்னு சொன்னால் அதுக்கு நீர் வரக்கூடிய வருவாய் கால்வாய் வேணும், நீர் அவுட்லெட் ஆகிறதுக்கான ஓடை வேணும், நீர் கேட்ச்மெண்ட் ஏரியானும் இது எல்லாமே ஆக்கிரமிப்பாயிருச்சு. அப்போ இன்னைக்கு வந்து நான் சொன்னால் நீர்நிலை என்று அன்னைக்கு இருந்ததை பயன்படுத்தி இன்னைக்கு நீர்நிலை பாதுகாக்கணுன்றது அது வந்து ரைட்டு கிடையாது.